ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பென் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிட தாள்களை தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலயமா பார்த்துடலாம். இன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேதி வந்து ஜூன் மாதத்துடைய 6ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வைகாசி மாதத்துடைய 24ஆம் நாள். அதே போல் இன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வியாழக்கிழமை. இன்று வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வைகாசி மாதத்துடைய அமாவாசை திதியானது வந்திருக்கு. இந்த அமாவாசை திதியை முன்னிட்டு பஞ்ச யோகங்கள் உருவாயிருக்கு. இந்த யோகங்களால் அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு ஆட்டி படைக்கிற மாதிரி கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. மெயினாக ஜோதிடர்கள் இதனால் பயங்கரமான எச்சரிக்கைகள் விடுத்திருக்காங்க. என்ன பயங்கரமான எச்சரிக்கைகள் விடுத்திருக்காங்க அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஜூன் மாதத்தில் இன்றைய அமாவாசைக்கு பிறகு சுக்கிரன், புதன், சூரியன், சனி வக்ர பயிற்சி என முக்கிய கிரகங்களுடைய பயிற்சி நிறைய நடக்க இருக்குது. இதன் காரணமாக பர்டிகுலராக சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாக கிடைக்கும் என சொல்லப்பட்டிருக்கு. இந்த அமாவாசை தான் அதற்கு மெயின் காரணமாக அமைஞ்சிருக்கு. ஜூன் மாதத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அமாவாசை இன்று வியாழக்கிழமையோடு வந்திருக்கிறதுனால பல யோகங்கள் உருவாயிருக்கு. சுக்கரதிய யோகோ மற்றும் கஜலட்சுமி ராஜயோகோ, இந்த மாதிரி பல யோகங்கள் உருவாயிருக்கு. இந்த யோகத்தினால் அடுத்து வரக்கூடிய ஒரு சில நாட்களுக்கு 4 முக்கிய கிரகங்களுடைய பயிற்சியும் நடக்குது. இதன் காரணமாக சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமும் பணவரவும் பதவி உயர்வு என பல வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த அமாவாசைக்கு பிறகு நடக்க இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகளை வந்து சொல்லிடுறேன். அந்த கிரக பயிற்சிகளை தெரிஞ்சுக்குங்க. அமாவாசை முடிஞ்சதுக்கு பின்னாடி ஜூன் 12ஆம் தேதி அன்னைக்கு சுக்கர பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சியாக போகிறாரு. அதுக்கப்புறம் இதே அமாவாசைக்கு பிறகு ஜூன் 14ஆம் தேதி புதன் பகவான் மிதுனத்துக்கு மாற போகிறாரு. இதே ஜூன் 15ஆம் தேதி சூரிய பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு மாற போகிறாரு. இதே ஜூன் 29ஆம் தேதி புதன் பகவான் கடகராசிக்கு பயிற்சியாக போகிறாரு. இதே ஜூன் 30ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியில் வக்ர பயிற்சியை மேற்கொள்ள போகிறாரு. இந்த மாதிரி பல கிரக பயிற்சிகள் இன்றைய அமாவாசைக்கு பிறகு ஏற்பட போகுது. இதன் காரணமாக இந்த அமாவாசையில் தப்ப முடியாத அளவுக்கு யோகங்கள் உருவாகுது. இந்த யோகம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதத்திய யோகம், சுக்கரதிய யோகம், கஜலட்சுமி ராஜயோகம், இந்த மாதிரிலாம் சொல்லலாம். இந்த யோகத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு என்ன மாற்றம் ஏற்படும், பர்டிகுலராக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இனிமே தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். உங்கள் ராசிக்கு யோகம் இருக்கா இல்லையா என்பதையெல்லாம் இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. இருந்ததுன்னா என்ன மாதிரியான யோகங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு அதிர்ஷ்ட யோகம் எந்த ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, ரிஷபமில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ரிஷப ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் அதிர்ஷ்டம் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ரிஷபராசி சேர்ந்தவர்களுக்கு இன்றைய இந்த அமாவாசைக்கு பிறகு ஒரு வரப்பிரசாதமான நாளாக அமையப்போகுது என்று சொல்லலாம். நீங்கள் எந்த ஒரு வேலையை முன்னெடுத்தாலும் அது அத்தனையுமே சிறப்பாக நிறைவேறி மகிழ்ச்சியை அந்த வேலையில் அடைவீங்க. உங்களுடைய பழைய கடின உழைப்பிற்கான மரியாதை நற்பலனை பெற்றுடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் நீங்கள் படிப்பில் சிறப்பாக செயல்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் படிப்பில் உங்களுக்கு அர்ப்பணிப்பு நிறைய கொடுக்கறதுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் கூட ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிறக்கும். அதிர்ஷ்டம் உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு ஆதரவாக இருக்கும். எந்த துறையிலையும் நீங்கள் இருந்தாலும் அதில் முன்னேற்றமானது உங்களுக்கு உண்டாகும். மெயினாக வீடு மன யோகம் உண்டு. இந்த அமாவாசையான இன்று இல்லை அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் வீடு மனலாம் ரிஜிஸ்டர் பண்ணுறதா இருந்தால் உங்கள் ராசிக்கு ரிஜிஸ்டர் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி பல அதிர்ஷ்டகரமான பலன்கள் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் என்று இந்த பலன்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜோதிடர்கள் குறித்திருக்கிறாங்க. ஸோ உங்கள் ராசியை தொடர்ந்து அடுத்ததாக ரெண்டாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா,
மிதுனம்ல பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம்ங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட பலன் என்னங்கிறத நோட் பண்ணிக்குங்க. இன்றைய இந்த அமாவாசைக்கு பிறகு மிதுன ராசியில் சேர்ந்த அத்தனை பேருக்கும் பல வகையில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய சம்பவங்கள் நடக்க போகுது. இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுக்கரன் புதன் சூரியன் ஆகிய எல்லா கிரகங்களும் உங்கள் ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால பலவிதமான மங்கள ராஜயோகங்கள் உங்கள் ராசியில் இந்த அமாவாசையிலிருந்து உருவாகுது. இதனால் உங்கள் வேலையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிர்ஷ்டமும் நிதிநிலையில் முன்னேற்றமும் நல்ல லாபமும் கிடைக்க போகுது. இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய டைம் நிறைய சேமிப்பு பண்ணும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பணவரவு அதிகரிப்பதுனால உங்களுடைய சேமிப்பு நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். எதிர்காலத்திற்கான திட்டமிடல் செய்யணும். இப்போ நீங்கள் செய்யினீங்கன்னா இது சாதகமாக உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய சிறப்பான செயல்பாடு மூலிமா பதவி உயர்வு பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இந்த டைம் வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான யோகம் இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் காதல் விஷயத்தில் புரிதலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். திருமண வாழ்க்கையில் நிலவி வந்த பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். குற்றம் கண்டுபிடித்து கொண்டு இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்ககிட்ட இருந்து சரியாகும். இப்படி அதிர்ஷ்டகரமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்று இந்த டைம் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்குன்னா சிம்மம்ல பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. சிம்ம ராசியை சேர்ந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பலன்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் இன்று வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு பல விதத்தில் கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால அதிர்ஷ்டமும் லாபமும் நிறைந்ததாக இருக்கும். மேலும் ராசிநாதன் சூரிய பகவான் லாபஸ்தானத்திலையும் புதன் மற்றும் சுக்கரனுடன் சேர்ந்து அமரக்கூடிய இந்த யோகத்தினால உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா முதலீடுகளுக்கும் நல்ல லாபம் கிடைக்கும். உங்களுடைய குடும்ப பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்ற முடியும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரியாக திட்டமிட்டு எளிதாக முடிக்க முடியும். லாபஸ்தானத்தில் உருவாகக்கூடிய யோகங்களால் வீட்டில் சுபகாரியங்களும் பணவரவுக்கும் பஞ்சமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி பல அதிர்ஷ்டகரமான பலன்கள் இன்றைய அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாமில் பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு. துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். துலாம் ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்குங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. துலாம் ராசி சேர்ந்தவர்களுக்கு ஜூன் மாதத்தில் இன்று வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசையினால் பாகிஸ்தானத்தில் சூரியன் ராசிநாதன் சுக்கரன் புதன் ஆகியோருடைய சேர்க்கையானது அமைஞ்சிருக்கு. இதனால் பல விதத்தில் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இனி வரக்கூடிய நாட்கள் இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் குறிப்பாக வந்து மேம்படும். குடும்ப பொறுப்புகள் வேலை தொடர்பாக இக்கட்டான சூழ்நிலையில் மூத்தவர்களுடைய ஆதரவு ஆலோசனை உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். தந்தையுடைய ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படும். திருமண குழந்த பாக்கியம் உள்ளிட்ட சுப நிகழ்வுகள் நடக்கும். உங்களுடைய கடினமான முயற்சிகளுக்கு நற்பலன் பெற்றிடுவீங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த அமாவாசைக்கு பிறகு இனி உருவாயிருக்கு. இனி உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக எந்த ராசிக்காரங்களுக்கு ஐந்தாவதாக அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்குன்னா மகர ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மகர ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இன்று ஜூன் மாதத்தில் உருவாயிருக்கக்கூடிய இந்த அமாவாசையில் மகர ராசி சேர்ந்தவர்களுக்கு நன்மைகள் அதிகம் நடக்கக்கூடிய நாட்களாக நிறைய மாற்றங்கள் உருவாயிருக்கு. நீண்ட நாட்களாக தடைப்பட்டு இருந்த வேலைகளை முடித்து மகிழ்ச்சி அடைவீங்க. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நிர்ணயித்த இலக்குகளை அடைவதில் வெற்றி பெறுவீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான பல வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் திருமண குழந்தை பெரு என சுபகாரியம் நடக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கான பணி உயர்வு போனஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மாணவர்கள் நீங்கள் படிப்பில் புதிய வாய்ப்புகள் பெறுவீங்க. இப்படி நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிற மாதிரி இந்த டைம் வந்து சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. ஸோ இன்று அமாவாசையில் உருவாயிருக்கக்கூடிய இந்த யோகமானது இந்த மாதிரி தாங்க அதிர்ஷ்டத்தை இந்த ஐந்து ராசிக்கு கொடுக்க போகுது. ஸோ என்ன அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது, அந்த அதிர்ஷ்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எல்லாம் தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை ஐந்து ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இனி நடந்துக்குங்க. இந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். கண்டிப்பாக இந்த தாள்கள் அவங்களும் தெரிஞ்சு இந்த தாள்கள் கேட்பேன் இனி நடந்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக நான் போடுற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸ்களும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்படியான தொடர்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.